அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டிக் பாய். குவால்காம் ஸ்னாப்டிராகன் பார்த்தீங்கன்னா மிட்ரேஞ்சுக்காக பவர்ஃபுல்லான ப்ராசஸரை டெவலப் பண்ணியிருக்காங்க. அதுதான் குவால்காம் ஸ்னாப்டிராகன் 675. ஸோ அந்த ப்ராசஸரை பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி வாங்க இன்னைக்கு வீடியோவில் போகலாம். நம்ம ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்குறோன்னா எதை பார்த்து வாங்குவோம்? நல்ல ப்ராசஸர் பயன்படுத்தியிருக்காங்களா, நல்ல கேமரா கொடுத்துருக்காங்களா, பேட்டரி பயன்படுத்தியிருக்காங்களா, என்ன புது ஃபியூச்சர்ஸோடு வருது அந்த ஸ்மார்ட் ஃபோன், இது எல்லாத்தையுமே பார்த்து தான் நம்ம ஒரு ஸ்மார்ட் ஃபோனை வாங்குவோம். ஸோ ஒரு கேமராவாக இருக்கட்டும், ஒரு புது ஃபியூச்சராக இருக்கட்டும், இதெல்லாமே இயங்க அங்கே ப்ராசஸர் ரொம்ப முக்கியமாக இருக்குது. குவால்காம் ஸ்னாப்டிராகன் 670 அப்கிரேடாக இருக்க போகுது இந்த குவால்காம் ஸ்னாப்டிராகன் 675. ஸோ இந்த ப்ராசஸரை 11 nanometer டெக்னாலஜியில் பில்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு ஆக்டா கோர் ப்ராசஸர். இப்போ பார்த்தீங்கன்னா என்ன சிபியூ பயன்படுத்தியிருக்காங்கன்னா கைரோ 460 சிபியூ பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ இந்த சிபியூவில் 2 ஹை பவர் கார்டெக்ஸ் கோர் A76 பயன்படுத்தியிருக்காங்க 2 GHz, ப்ளஸ் 6 லோ பவர் கார்டெக்ஸ் கோர் A55 1.8 GHz பயன்படுத்தியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்த குவால்காம் ஸ்னாப்டிராகன் 660 கைரோ 260 சிபியூ தான் பயன்படுத்தியிருக்காங்க. ஸ்னாப்டிராகன் 670 கைரோ 360 சிபியூ தான் பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் வர இருக்க ஃப்ளாக்ஷிப் ப்ராசஸரில் கண்டிப்பாக இந்த கைரோ 460 சிபியூ பயன்படுத்த வாய்ப்பு இருக்குது. ஜிபியூ பார்த்தீங்கன்னா அட்ரினோ 612 ஜிபியூ பயன்படுத்தியிருக்காங்க, மிட்ரேஞ்ச் ப்ராசஸருக்கு. ஏன் இப்படி சொல்கிறேன்னா நீங்கள் வேணால் போயிட்டு செக் பண்ணி பாருங்கள், ஒரு மிட்ரேஞ்ச் ஸ்மார்ட் ஃபோன்ஸில் குவால்காம் ஸ்னாப்டிராகன் ப்ராசஸர் பயன்படுத்தியிருந்தாங்கன்னா அங்கே அட்ரினோ 506 பயன்படுத்துவாங்க, இல்லைனா அட்ரினோ 509 பயன்படுத்துவாங்க, அதுவும் இல்லைனா அட்ரினோ 512 ஜிபியூ தான் பயன்படுத்தியிருப்பாங்க. நீங்களே வேணால் போயிட்டு செக் பண்ணி பாருங்கள். இந்த ப்ராசஸரில் இந்த அட்ரினோ 612 ஜிபியூ பயன்படுத்தினது நல்ல விஷயம். இப்போது இந்த ப்ராசஸர் 3 முக்கியமான விஷயத்துக்காக கொண்டு வந்திருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. 1 கேமிங், 2 ஃபோட்டோகிராஃபி, 3 ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஸோ இந்த 3 காரணத்துக்காக இந்த ப்ராசஸரை நாங்கள் மிட்ரேஞ்சுக்கு கொண்டு வந்திருக்கோம்னு சொல்லியிருக்காங்க குவால்காம். கேமிங் பார்த்தீங்கன்னா நான் முன்னாடியே சொல்லிட்டேன், அட்ரினோ 612 ஜிபியூ பயன்படுத்தியிருக்காங்க, கூட கைரோ 460 சிபியூ பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ இந்த இரண்டுமே ஒரு ஹைஎண்ட் கேமையுமே ஸ்மூத்தாக ரன் பண்ணும். ஆனால் குவால்காம் இந்த சிப்பில் நிறைய கேம் இன்ஜின்ஸை பில்ட் இன் பண்ணியிருக்காங்க. அன்ரியல் இன்ஜின், யூனிட்டி, இந்த மாதிரி நிறைய கேம் இன்ஜின் பில்ட் பண்ணியிருக்காங்க இந்த ப்ராசஸரில். ஸோ அதனால் எவ்வளோ பெரிய கேமாக இருந்தாலுமே ஸ்மூத்தாக ரன் பண்ணோம் இந்த குவால்காம் ஸ்னாப்டிராகன் 675. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய கேம்ஸ் ஆன்லைனில் விளையாட ஆரம்பிச்சிடும், பப்ஜி, ஃபோர்நைட், இந்த மாதிரி நிறைய கேம் இருக்குது ஆன்லைனில் விளையாடுறதுக்கு. ஸோ அதுக்காக குவால்காம் இங்கே குவால்காம் மாடம் X12 LTE பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ இதோட டவுன்லோட் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 600 MBPS. எக்ஸோகன் 680 DSP பயன்படுத்தியிருக்காங்க. DSPனா டிஜிட்டல் சிக்னல் ப்ராசஸிங். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்மார்ட் ஃபோனில் நெட் கனெக்ட் ஆகுறதுலேருந்து ஹாட்ஸ்பாட், இது எல்லாத்துக்குமே இந்த டிஎஸ்பி தான் காரணம். இந்த சிப்போட பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம கேம் லான்ச் பண்ணுற டைமை 30% அதிகரிக்கும்னு சொல்லியிருக்காங்க. 35 மடங்கு நம்ம இந்த வெப் ப்ரௌசிங் இதெல்லாமே இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. 15 மடங்கு சோஷியல் மீடியா ஆப்ஸ் ஓப்பன் பண்ணுறது, யூஸ் பண்ணுற ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க குவால்காம் இந்த சிப். இப்போ பார்த்தீங்கன்னா கேமரா, இந்த கேமராவுக்கு இந்த சிப்பில் என்ன பயன்படுத்தியிருக்காங்கன்னா குவால்காம் ஸ்பெக்ட்ரா 250 ISL பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ ISL அப்படின்னா என்னென்னா இமேஜ் சிக்னலிங் ப்ராசஸ், அதுதான் நம்ம கேமராவில் எடுக்கிற ஃபோட்டோவை நம்மளுக்கு இமேஜாக காட்டுறது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸரில் நம்ம ட்ரிபிள் கேமரா பயன்படுத்திக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸ் பயன்படுத்திக்கலாம், டெலிஃபோட்டோ லென்ஸ் பயன்படுத்திக்கலாம், வைட் ஆங்கிள் லென்ஸ் பயன்படுத்திக்கலாம், 5X ஆப்டிக்கல் ஜூம் சப்போர்ட் இருக்குது, ஒகே இருக்குது, HDR இருக்குது, எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் நம்ம 16 MP ரியல் செல்ஃபி ஷூட்டர் பயன்படுத்திக்கலாம், அல்லது சிங்கிள் 25 MP செல்ஃபி ஷூட்டர் பயன்படுத்திக்கலாம், அதுவும் ZSL, அதாவது 0 ஷட்டர் லேக், எதுவுமே இல்லாமல் அவ்வளோ நம்ம கேமராவை பயன்படுத்திக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இப்போது வீடியோ ரெக்கார்டிங் பார்த்தீங்கன்னா 4K வீடியோ ரெக்கார்டிங் கொடுத்துருக்காங்க, அதுவும் 30 FPS. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சிப்புக்கு சூப்பர் ஸ்லோ மோஷன் வீடியோக்கும் சப்போர்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா 720p நம்ம 480 FPS எடுக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. அதர் கனெக்டிவிட்டிஸ் பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் 5 பயன்படுத்தியிருக்காங்க, ட்ரைபேண்ட் வைஃபை பயன்படுத்தியிருக்காங்க, 3D ஃபேஸ் அண்ட் லாக் சப்போர்ட் இருக்குது இந்த சிப்புக்கு. ஏன்னா ஒரு மிட்ரேஞ்சுக்கு 3D ஃபேஸ் அண்ட் லாக் வர்றதே ரொம்ப பெரிய விஷயம்தான். அது மட்டும் இல்லாமல் நம்ம சர்ச் பண்ணுறது, பேங்க் டிரான்சாக்ஷன், அதர் நம்ம பர்சனல் இன்ஃபோஸ் எல்லாமே
ஏ இன்ஜின் மூலமாக நாங்கள் ப்ரொடக்ட் பண்ண போகிறோம்னு சொல்லியிருக்காங்க குவால்காம். இப்போ பார்த்தீங்கன்னா குவால்காம் குவிக் சார்ஜ் 4+ சப்போர்ட் இருக்குது இந்த சிப்புக்கு. அதனால் நம்ம இந்த சார்ஜ் மூலமாக கால் மணி நேரத்தில் 50 மடங்கு பேட்டரியை சார்ஜ் பண்ணிட முடியும்னு சொல்லியிருக்காங்க. இந்த சிப்போட ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எப்போ வர ஆரம்பிக்கும்னா 2019 ஸ்டார்டிங்கில் வர ஆரம்பிச்சிடும். அவ்வளோதான் இந்த குவால்காம் ஸ்னாப்ட்ராகன் 675 ப்ராசஸரோட சிறப்பு அம்சங்கள். ஸோ இந்த ப்ராசஸரில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டெக் வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கும் முறை நான் உங்கள் டெக் பாய் வாழ்க தமிழ்.